அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலேருந்து பாரதி. நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி போகிறோம், போயிட்டு ஒரு கல்யாணத்தில் போய் நிறைய ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு வரோம், நல்ல நல்ல படம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நம்ம வந்து ஆஃபீஸில் வந்தோ இல்லை ஸ்டுடியோவில் வந்தோ அதை வந்து கம்ப்யூட்டரில் காப்பி பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ கார்டு சமயத்தில் கரெக்ட் ஆகிடுது, இல்லாட்டி வேறு பல காரணங்களால் கார்டு கரெக்ட் ஆகிடுது. ஸோ அப்படி கார்டு கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து சிறோம் ரெக்கவரி சாஃப்ட்வேரில் போய் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அநேகமான நேரங்களில் நமக்கு ரெக்கவரி ஒழுங்காக வந்து படங்கள் எல்லாம் ஒழுங்காக வந்துடும். சில நேரங்களில் ரெக்கவரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுங்காக வராது. அப்போ சின்ன ஃபைலாக மட்டும் வரும், ஃபுல் ஃபைனில் படம் வராது. அப்படி வராமல் போயிடுச்சுன்னா அந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஃபைலை எப்படி பிரிண்டபிள் பெரிய ஃபைலாக மாற்றுறது பார்க்க போகிறோம். அல்லது ஒரு கிளையண்ட்டை வந்து மெயிலில் வந்த படத்தையோ அல்லது வாட்ஸ்அப்பில் வந்த படத்தையோ கொடுத்து இந்த படத்தை எனக்கு பெருசாக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் இதே மெத்தடில் நினைச்சலாம் பெருசாக்கி பார்க்க முடியும். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்க வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு வந்து அடுத்த இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து உடனே வரும். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் போயிடுவோம். நம்ம இந்த படத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 400 GB, அதாவது 397 400 GB தான் இந்த படம் இருக்குது. ஆனால் ஃபைல் சைஸ் என்னாருக்குன்னு தெரியல. நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன செய்யலாம், டைரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யலாம், இமேஜ் சைஸ் பார்க்கலாம். 12:8 72 DPI. ஸோ அது வந்து ஒரு மெயிலில் வந்து ஒரு படமாக இருக்கலாம். அந்த படம் 12:8 72 DPI இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், பெருசாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த படத்தை ஜூம் பண்ணும். இந்த ஜூமில் நமக்கு என்ன ஆகிடுச்சு, ஃபுல்லாக வந்து கட்ட கட்டமாக பிக்சலைட் ஆச்சு, பிக்சலேஷன் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப சிம்பிள். இந்த பார் இருக்குல்ல, அந்த பாரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், இமேஜ் சைஸ் போங்க. இமேஜ் சைஸ் போனோம்னா ரீசாம்பிள் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, அந்த ரீசாம்பிள் பக்கத்தில் டிக் மார்க் இருக்கும். ஸோ டிக் மார்க் இல்லாமல் இருந்தால் நீங்கள் டிக் மார்க்கை பண்ணிக்கிங்க. பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இருந்தால் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கர்சரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்து ரெண்டு தான் என்லாஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது. ஒன்று என்ன இருக்குன்னா ப்ரிசர்வ் டீட்டெயில்ஸ் இருக்குது, இன்னொன்று இருக்குது ஸ்மூத்தர் என்லாஜ்மெண்ட் இருக்குது. நமக்கு ப்ரிசர்வ் டீட்டெயில்ஸ் வேணாம், ஸ்மூத்தர் என்லாஜ்மெண்ட் தான் தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்மூத்தர் என்லாஜ்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இது 12:8 தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக 14 மாத்திரேன். அதுக்கு தகுந்த மாதிரி தானாக ஹைட்டு கூடிடுச்சு. இப்போ டிபிஐயை 72:300 மாற்றுறேன். ஸோ 14:9 300 DPI மாற்றிட்டு அப்படியே ஓகே கொடுத்துருவோம் நம்ம. இப்போ இந்த படம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போவே படம் வந்து அந்தளவுக்கு பெரிய படம் ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த படம் சக்ஸஸிவான படமாக வந்துச்சு. ஆனால் என்ன இருக்குது, இந்த படம் எல்லா ஜானனால கொஞ்சம் மசமசம் இருக்க மாதிரி இருக்குது, ஷார்ப்னஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. இப்போ டைரெக்டாக என்ன செய்வோம், இதில் வந்து முதல்ல பிக்சலேஷன் கிரெயின்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இதில் கிரெயின்ஸோ இல்லாட்டி நாய்ஸோ கம்மியாக தான் இருக்குது. இருந்தால் கூட நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக அடுத்து ஃபில்டரில் போய் நாய்ஸில் போய் ரெடியூஸ் நாய்ஸ் போயிடுவோம். எப்படியே ஓகே கொடுத்துருவோம் நம்ம. ஸோ இந்த ரெடியூஸ் நாய்ஸ் போனீங்கன்னா இதில் டயலாக் பாக்ஸ் வருது இல்லையா, அந்த டயலாக் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்குது, அடுத்து ப்ரிசர்வ் டீட்டெயில்ஸ் இருக்குது, அடுத்து ரெடியூஸ் கலர் நாய்ஸ் இருக்குது, அடுத்து அதுக்கு ஷார்பன் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம இந்த கடைசியில் உள்ள மூணுமே வேண்டாம், மூணையும் மனசெலாம் ஜீரோ லெவல் கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டு என்ன ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஃபுல்லாக வச்சுருவோம், கம்ப்ளீட்டாக வச்சுருவோம். அப்படியே ஓகே கொடுத்துருவோம் நம்ம. இப்போ கம்ப்யூட்டர் வந்துச்சு, அதில் வந்து நாய்ஸ் பார்த்து ரெடியூஸ் பண்ணிடுச்சு இல்லையா, நாய்ஸ் பார்த்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ படத்தில் ஷார்ப்னஸ் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. நம்ம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, இந்த படம் இருக்கு இல்லையா, இந்த லேயர், இந்த லேயருக்கு ஒரு காப்பி போடணும். ஸோ Ctrl+J போட்டிங்கன்னா ஒரு காப்பி வந்துடும். ஸோ அந்த காப்பி வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+U போட்டிங்கன்னு செய்யும், அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த லேயர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஃபில்டரில் போய் அதர்ஸில் போய் ஹை பாஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸில் என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி குறைய வச்சுக்கோங்க. வச்சுருந்த படத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். இந்த வேல்யூ எனக்கு கூட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல படம் உள்ளுக்குள்ள இமேஜ் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அந்த இமேஜ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பித்த அளவுக்கே போதும், ரொம்ப தெரிய வேண்டாம், இந்த மாதிரி இப்படி தெரிய வைக்க வேண்டாம், அது வந்து ஓவர் ஷார்ப் ஆயிடும். ஸோ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வாங்க. எப்போ அந்த இமேஜ் தெரிய இருந்த பார்த்திங்கன்னா, இப்போ கண் இந்த இடத்துல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த இமேஜ் தெரிய ஆரம்பிக்கிற லெவல் மட்டும் போதும் நமக்கு, நமக்கு எங்கே ஷார்ப்னஸ் வேணுமோ அந்த லெவல் மட்டும் போதும். இப்போ நான் என்ன செய்யலாம், இதில் வந்து ஒரு 5 வச்சுக்கலாம், வச்சுக்கலாம் வேல்யூ 5 வச்சுக்கலாம். வச்சுன்னு சரி ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல நார்மல், அதில் உள்ளே போய் அதை என்ன செய்யலாம், ஓவர்லே கிளிக் பண்ணிடலாம். ஓவர்லே கிளிக் பண்ணவனு செய்யும், அந்த ஷார்ப்னஸ் வந்து இப்போ அப்ளை ஆயிடுச்சு. இது கிரே கலராக இருந்தால் கூட இந்த படத்தில் அந்த ஷார்ப்னஸ் வந்து அப்ளை ஆயிடுச்சு. அது எப்படி அப்ளை ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து
முன்னாடி இது பின்னாடி. இது வந்து ஷார்ப்னஸ் அப்ளை ஆனது, இது வந்து ஷார்ப்னஸ் அப்ளை ஆகாது. ஸோ கொஞ்சம் தான் ஷார்ப்னஸ் அப்ளை ஆகிருக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த ஹைபாஸ் வேல்யூ கூட வச்சுக்கலாம். இதுலேயுமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் நம்ம ஃபுல் படத்துக்கு தேவையில்லை. நம்மளோட கண் மூக்கு அப்படி சில முடி இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் ஷார்ப்னஸ் போதும், ஸ்கின்ல நமக்கு தேவையில்லை இல்லையா. ஏற்கனவே டி நாய்ஸ் போட்டு அளவு நாய்ஸை குறைச்சிருக்கோம், அதனால் அந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம என்ன செய்யலாம், டேரெக்டாக இதுக்கு வந்து ஒரு மாஸ்க் போட்டலாம். மாஸ்க் போடும்போதுலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் மாஸ்க் வந்துடும். பட் நமக்கு தேவை வந்து ஒரு நெகட்டிவ் மாஸ்க். ஸோ நெகட்டிவ் மாஸ்க் கிளிக் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிட்டு இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நெகட்டிவ் மாஸ்க் வந்துடும். ஸோ நெகட்டிவ் மாஸ்க் வந்து கருப்பில் இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிறது தெரியாது, மாஸ்க் வந்து வெள்ளையாக இருந்தால் பின்னாடி உள்ளது தெரியும். ஸோ இப்போ என்ன இருக்குது, மாஸ்க் போட்டோம்னா நம்ம போட்ட ஷார்ப்னஸ் போகிறேன் அந்த மாஸ்கில் மறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ரெகுலர் ப்ரஷ் இருக்குல்ல, அந்த ரெகுலர் ப்ரஷ் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இப்போ ப்ரஷ் சைஸ் சின்னதாக நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம், ப்ரஷ் சைஸ் சின்னது பெருசாக மாற்றுறதுக்கு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரைட் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே போக போக சாஃப்டாகவும் கீழே வர வர ஹார்டாகவும், லெஃப்ட்டு போக போக சின்னதாக போகும், ரைட்டில் போக போக பெருசாக போகும். நமக்கு என்ன சாஃப்டாக வேண்டும், அதனால் மேலே போயிட்டு ஒரு ரீசனபிள் ப்ரஷ் எடுத்துக்குவோம் ஃபுல் சாஃப்டில் வச்சுட்டு. இப்போ என்ன செய்ய, இந்த கண்ணில் மட்டும் ப்ரஷ் பண்ணுறேன். பட் இங்கே என்ன இருக்குது, நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளாக் மேலே இருக்குது, நமக்கு இங்கே ஒயிட் தேவைப்படுது இல்லையா. ஸோ எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செய்யும் பிளாக் அண்ட் ஒயிட் தானாக மாறிக்கும். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் மாறிடுச்சு. இப்போ என்ன செய்ய, இதை ப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ கண்ணில் மட்டும் அந்த ஷார்ப்னஸ் நான் அப்ளை பண்ணுறேன், வேற எங்கேயும் அப்ளை பண்ணல, கண்ணில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். அதுக்கடுத்து என்ன செய்கிறேன், புருவத்தில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த புருவத்தில் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன், இந்த பொட்டில் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இந்த புருவத்தில் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுறேன், இந்த ஷார்ப்னஸ் மென்ஸ்னால் இந்த புருவத்தில் அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹேர் ஃபுல்லாகவே நமக்கு அப்ளை பண்ணிடலாம் இல்லையா. அந்த ஷார்ப்னஸ் அப்போ ப்ரெஷ்ஷை பெருசாக்கிட்டு இந்த ஹேர்லேயே செய்கிறேன் ஃபுல்லாக, அதை அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கீழே அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்லேயும் கொஞ்சம் ப்ரெஷ்ஷாக சின்னதாக்கி தேவையான அளவு மாற்றிட்டு எங்கே பண்ணிடலாம், அந்த ட்ரெஸ்லேயும் செயின்லேயும் கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த பக்கம் செயின் தெரிஞ்சுன்னா இன்னும் சில அண்ணன் கொஞ்சம் ப்ரெஷ்ஷை சின்னதாக்கிட்டு இந்த செயினில் மட்டும் ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ லிப்ஸ்லேயும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ ப்ரெஷ்ஷை சேர்த்துக்கணும் வச்சுட்டு லிப்ஸ்லேயும் அப்படியே ப்ரெஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அப்படியே வச்சுருவோம். ஸோ இது இப்போயும் நம்ம படம் முடிஞ்சிச்சு. நான் நினைச்சிறேன் இப்போ சேவஸ் போய் ஜேபக்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன், இந்த படத்தை சேவ் பண்ணுறேன், அதே டெஸ்டினேஷனில் சேவ் பண்ணிடுவோம். இதை படத்தை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ நான். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் விட்டு வெளியில் போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் போயிடுவோம். ஸோ இது வந்து இது 111 போட்டது பழைய படம் இல்லையா. இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 400 KB தான் இருக்குது. அதே இது இப்போ நம்ம ஒர்க் பண்ண படத்தை பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 4 MB ஆகிடுச்சு. ஸோ 400 KB 4 MB மாறிடுச்சு. இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த படம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறது நம்ம என்ன செய்யணும், டேரெக்டாக அந்த ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிடுவோம், ஃபுல் ஸ்க்ரீன் போயிடலாம். இப்போ படத்தை ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு என்னது, இந்த படத்தோட குவாலிட்டி இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லையா. நம்ம முதல்ல பார்த்தது ரொம்ப சின்ன படமாக இருந்துச்சு, பிக்சலைட் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்ன அப்படியே பிக்சலைட் ஆகலை, படம் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஒரு ஷார்ப்னஸ் தேவை நோய் தேவைன்னுச்சுனா நீங்கள் சொல்லலாம், ஷார்ப்பனிங் போய் ஷார்ப்பன் பண்ணலாம், அல்லது தேவைப்பட்டால் ஹைபாஸ் வேல்யூ கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, கொஞ்சம் படம் ஷார்ப்பாக வந்துடும். நன்றி, வணக்கம்.